வணக்கம். என் பேர் ஞானவேகர். விவசாயத்தை பத்தி நான் நல்லா பேசுறேன். இன்னைக்கு ஒரு விவசாயிங்களை வந்து எப்படி நசுக்கப்படுறாங்க. இன்னைக்கு வந்து மொத்தம் வந்து இந்தியாவில் வந்து 70-80 லட்சம் மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்றாங்க. அந்த விவசாயத்தை நம்பி வாழ்றவங்க வந்து குறிப்பா வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு இடுகின்ற பொருளுக்கு வந்து கட்டுப்படியான வேலைகள் எல்லாம் விவசாயம் பண்றவங்களாம் கிராமத்துல இருந்து நகரப்புறத்தை தாய் செய்யறாங்க. மக்கள் எல்லாம் அதை எங்க பார்த்தாலும் முதலாம சரி எல்லாம் கிராமத்துல இருக்கும் எல்லாமே என்னன்றாங்க, போப்பா நம்ம நகரத்தை தேடி போகணுமா. அப்ப விவசாயம்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. 80 லட்சம் மக்கள் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இடுகின்ற பொருள் அவங்க எதனா கரும்போ நெல்லோ அவங்களுக்கு இடுகின்ற பொருள் நம்ம விளைவிக்கிற பொருள் நெல்லோ கம்போ கரும்போ இதுவாக இருந்தாலும் சரி கட்டுப்படியான விலை இல்லை. என்ன ஒரு விஷயம்னா அந்த கட்டுப்படியான விலை இல்லாத என்ன பண்றாங்க, நகரப்புறத்தை தேடி போறாங்க, வெளி மாநிலத்தை தேடி போறாங்க, வெளி மாவட்டத்தை தேடி போறாங்க, நகரத்தை தேடி போறாங்க. மக்கள் வந்து என்னன்னா அந்த விளைகின்ற பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கொடுத்தா நம்ம விவசாயம் கேதுங்க. அதுக்கு இல்லாமல் நிலத்தடி நீர் கம்மியா போயிருக்குது. ஏன்னா விவசாயத்துக்கு கட்டுப்படியான விலை கொடுத்தாங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. அதே போல சீனாவில் ஒரு இதை படிச்சா அதை ஒரு நம்ம தோழர் போயிருந்தாரோ அது கேள்விப்பட்டேன். என்னன்னா அங்கே விளைகின்ற பொருளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா பூச்சி மருந்து உரம் விதை பொருள் எல்லாமே கொடுத்துட்றாங்கன்னா கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விளைஞ்ச பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளி மார்க்கெட்டில் வந்து 1000 ரூபா போச்சுன்னா அந்த கவர்மெண்ட் அந்த அரசாங்கமே 2000 எடுத்துரும். 2000 எடுத்த உடனே அது 1000 ரூபா லாஸ் எல்லாம் அவங்க விற்கிறாங்க கவர்மெண்ட். ஏற்கனா அவங்க இடுகின்ற விவசாயம் வந்து விவசாயம் நெறிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் யாராவது அந்த தொழிலை செய்ய மாட்டாங்கிறதுக்காக அதுக்கப்புறம் சீன அரசாங்கம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அரசாங்கம் அப்படி செய்ய மாட்டேங்குது. அந்த விவசாயத்துக்கு கட்டுப்படியான விலை, நெல்லுக்கு கட்டுப்படியான விலை, கரும்புக்கு கட்டுப்படியான விலை, எள்ளுக்கு கட்டுப்படியான விலை, இப்படி இல்லாததான் விவசாயம் வந்து எல்லாருமே விவசாயத்தை எல்லாம் மறந்து போறாங்க. எங்கடா போனா நம்ம போய் அவர் 10 லட்சம் 5 லட்சம் வெட்டி விட்டு சாப்பிடலாம், இவங்கள்ட்ட என்ன பண்றதுன்னு பார்த்தா இவங்கெல்லாம் எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு பாக்கிறபோது எல்லாம் நகரத்தை பொறுத்து தேடி போறாங்க. ஒரு குறிப்பாக இருக்குன்னா ஒரு இதில் சொன்னாங்க, ஒரு 5 லட்சம் இருந்து மக்கள் வந்து மதுரை வந்தாங்க, இப்ப 10 லட்சம் பேரா போயிடறாங்க அந்த சுத்து வட்டாரத்தில் இருந்தவங்களாம். அது ஆய்வுல சொல்றாங்க, சரியான ஞாபகம் இல்ல. அதே மாதிரி விவசாயிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த அரசாங்கம். அது வந்து அதான் முக்கியம், அந்த விவசாய தொழில் நசுக்கப்படுறாங்க. அதனால விவசாயமே அழிஞ்சு வருது. எங்க பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் பண்றாங்க. இதனால விவசாயம் அழிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அரசாங்கத்துல இருந்து. அந்த முன்னுரிமை கொடுக்குறாங்களோ இல்லையோ, அது மாறி கொடுக்குறாங்களோ இல்லையோ அப்பாற்பட்ட பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு இடுகின்ற பொருளுக்கு கட்டுப்படியான விலை. இப்ப ஒரு நெல் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா வச்சீங்கன்னா 800 ரூபாய் 900 ரூபாய் போகுது, ஒன்னும் அது 70 கிலோ மூட்டை. ஆனா அரிசியுடைய விலை பாத்தீங்கன்னா வச்சு 1200-1300 போயிருந்தது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், விவசாயம் என்ன பண்ண முடியும். நான் என்னன்றான் ஒரு பிக்சப் ஒரு 1500 ரூபாய் அது உங்களால் கம்மியாகவும் போகக்கூடாது ஜாஸ்தியாகவும் போகக்கூடாது. அவரும் அப்படி இருந்தா விவசாயம் நல்லா பண்ணும். அந்த இருகின்ற பொருளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. அது இல்லாம பருவநிலை வந்து மழை இல்லாம போகுது, நிலத்தடி நீர் கம்மியாகிறது. இது வந்து அரசாங்கமும் சரி மக்களும் சரி, மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, விவசாயம் என்ன பண்ணுவாங்க, காலையில போவோம் ஏர் ஓட்டிக்கணும் அங்க குத்திக்கணும் மண்ணை பேஞ்சிக்கணும் அதெல்லாம் பண்ண போறோம். அதனால நம்ம வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அரசாங்கம். அந்த இடுகின்ற பொருள் நான் என்ன தெரியுமா, நீங்க என்ன சொல்றீங்க, என்னடா இது அரசாங்கத்து மேல குற்றம் சொல்றீங்க. நீங்க நம்ம அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க விளைகின்ற பொருளுக்கு வந்து அவங்க கட்டுப்படியான அவங்களுக்கு விளையிற மாதிரி கட்டுப்படுத்தணும். விவசாயமே நிர்ணயிக்கும் ஏன் விலை இவ்வளவுதான் மாதிரி. இப்போ மாடு எடுத்து போனால் ஒரு மாட்டு ஒரு விவசாயி என் மாட்டு இவ்வளோ தான்ன்ற ஒரு இது வந்தால் விவசாயிகள் நல்ல லாபம் கிடைக்கும். அந்த 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 தொழில் நல்லா வளர்ச்சி அடையும் விவசாய தொழிலாளர். ஆனால் நசுக்கப்படுறதாக இருக்குது இப்போ விவசாயத்தை பொறுத்தளவு. நான் என்ன தெரியுமா இப்போ என்ன பண்ணுங்க, ஆ விவசாயத்தை இருந்தாலும் மானியம் கொடுக்குறாங்க, மானியமே தேவையில்லை. நீ 1 ரூபாய் மானியம் கொடுத்தாலும் என்ன ஆகுது, அந்த விளைவுகள் பொருட்களும் அவங்க கட்டுப்படியாமல் போகுது. அதான் என்ன பொறுத்தவரை சொல்கிறோம், விவசாயம் நசுக்கப்படக்கூடாது. விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் நமக்கு சேத்துல கால வச்சா தான் நமக்கு நமக்கு சோறுவாங்க. அதே மாதிரி என்னத்தான் பாடுபட்டாலும் நம்ம கையங்காலம் தானே மிச்சம் என்று ஒரு கட்டுப்பட்டு கல்யாண சுந்தரம் சொன்னாரு. அதே போல உழவம் பார்த்தா உழவு கணக்கு பார்த்தா உழக்கோடு கூட மீறாது பழமொழி. அதாவது விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அரசாங்கத்தில் பொறுத்தளவு. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னோட சமூக அருவா எனக்கு விவசாயத்தை பத்தி நான் விவசாயத்துல குடும்பத்துல போனதுனால, ஏன்னா விவசாயத்தை பத்தி தெரிஞ்சால்தான் எங்க பார்த்தாலும் அதே மாதிரி விஷயம் என்னன்னா அங்க ஒரு விவசாயி என்ன பண்ணோம்னா எங்கன்னா கடன் வாங்கி செய்யப்படும் அவனுக்கு அந்த அந்த கடத்த கூட அடைக்க முடியாத சூழல் இருக்குது. நன்றி, வணக்கம்.